ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விருந்து என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1, எந்த ராஜா சூசான் அரண்மனையில் 7 நாள் விருந்து பண்ணினான்? விடை, அகாஸ்வேறு ராஜா. கேள்வி எண் 2, இயேசு கிறிஸ்துவுக்கு ராவிருந்து பண்ணியது யார்? விடை, மார்த்தாள். கேள்வி எண் 3, ராஜகுமாரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணியது யார்? விடை, அப்சலோம். கேள்வி எண் 4, தன் மகளின் திருமணத்திற்கு தான் தங்கியிருந்த இடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணியது யார்? விடை, லாபான். கேள்வி எண் 5, சவுலின் படைத்தலைவனுக்கும் அதாவது அப்னேருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து பண்ணியது யார்? விடை, தாவீது. கேள்வி எண் 6, ஒரு தீர்க்கதரிசியின் சொற்கேட்டு பெரிய விருந்து பண்ணிய ராஜா யார்? விடை, இஸ்ரவேலின் ராஜா. கேள்வி எண் 7, புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு தூதர்களுக்கு விருந்து பண்ணியது யார்? விடை, லோத்து. கேள்வி எண் 8, ஜனங்களை விருந்துக்கு அழைத்து ஒரு முன்னந்தொடையை ஒருத்தருக்காக வைத்திருந்தது யார்? விடை, சாமுவேல். சவுலுக்காக வைத்திருந்தார். கேள்வி எண் 9, தன் எருதுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து விருந்து பண்ணியது யார்? விடை, தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜா. கேள்வி எண் 10, தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணிய ராஜா யார்? விடை, பெல்சாத்சார். கேள்வி எண் 11, தன் ஜென்ம நாளில் தன் பிரபுக்களுக்கும் சேனாபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணிய ராஜா யார்? விடை, ஏரோது. கேள்வி எண் 12, ஓய்வு நாளில் தன் வீட்டிலே இயேசுவுக்கு விருந்து பண்ணியது யார்? விடை, பரிசேயரில் தலைவனாகிய ஒருவன். கேள்வி எண் 13, தன் மனைவியின் சிரசின் மேல் ராஜகிரீடத்தை வைத்ததின் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து பண்ணிய ராஜா யார்? விடை, அகாஸ்வேறு ராஜா. விருந்து என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம். மேலும் சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம். ஸ்கிரீன் செய்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.